ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்களிடம் சொல்லவே கூடாத ஒரு அஞ்சு விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுறேங்க. நிச்சயமாக ப்ரெக்னன்சி டைமில் இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம அவங்ககிட்ட சொல்கிறதால அவங்க மனசளவில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்றப்ப உள்ள இருக்க பாப்பாக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கருவில் இருக்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றப்போ அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அம்மா சிரிச்சிட்டே இருந்தாங்கன்றப்ப குழந்தை சிரிச்சிட்டே இருக்கும். அம்மா அழுதாங்கன்னா கண்டிப்பாக குழந்தையும் அழும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கிறப்போ கர்ப்பிணி பெண் இப்போ கணவன்மார்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்றப்போ உங்கள் மனைவியிடம் இந்த அஞ்சு விஷயங்கள் நீங்கள் கேட்கவே கூடாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு, நீங்கள் இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து உடம்புல ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே சிம்டம்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நீ வர வர என்னென்னே தெரியல, ரொம்ப வெயிட் போட்டு போயிட்டே இருக்கிற, நீ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்க அப்படின்ட்டு அவங்க உடம்பையும் அவங்க கலரு, அவங்க டோனு, அவங்க ஃபேஸை பற்றிலாம் ஒரு மாதிரி பேசிட்டீங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க உடம்புல ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவே, நானும் ஒரு ப்ரெக்னென்ட் ஆன ஒரு பொண்ணாக சொல்கிறேன், உடம்புலாம் வெயிட் போட்டுரும், முகம்லாம் பெருசாகிடும், கை கால்லாம் பெருசாகிடும். குழந்தை உள்ளுக்குள்ளே வளர்ந்தா கூட அது ஆகிறப்போ என்ன நம்ம இவ்வளோ வெயிட் போடுறோன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட் சைடு நம்மக்கிட்ட அது மாதிரி சொல்லும்பொழுது நம்ம இன்னும் பலவீனம் ஆகிடுவோம். ஸோ அதனால் கர்ப்பிணி பெண்களை பார்த்து கணவன்மார்களை எவ்வளோ சொல்லவே கூடாது, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப க்ளோவாக இருக்க, நீ இன்னும் ரொம்ப சூப்பர் அழகாக இருக்க, குழந்தை வந்தது, இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் பேசும்பொழுது அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்க ஓவராக வாமிட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களால வாமிட்டிங்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அப்படி ரொம்ப சோர்ந்து சோர்ந்து படுக்கிறாங்கன்றப்போ என்ன, நீ மட்டும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, எங்கள் அம்மாலாம் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, உன்ன மாதிரி இல்லை தெரியுமா, என் தங்கச்சிலாம் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா உன்ன மாதிரி இல்லை தெரியுமா, நீ இன்னும் மட்டும் அது மாதிரி வார்த்தைகள் பேசவே கூடாது. ஏன்னா ப்ரெக்னன்சின்றது ஒருத்தர் ஒருத்தருக்குமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அவங்களுக்கு இருக்கிற வழி உங்களால் புரிஞ்சிக்க முடியலனா கூட அவங்கள பலவீனப்படுத்தி பேசுனீங்கன்னா அவங்க லோன்லி ஆகிடுவாங்க, நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்ம தனியாக இருக்கோன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை அவங்க கிட்ட பேசவே கூடாது. அடுத்து, அவங்க எதுக்காக அழறாங்க அப்படின்றப்போ ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக, நீ இப்போ எதுக்கு அழற அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக அவங்க கிட்ட போயிட்டு, ஓகே வீடு இதுதானா, சரி பண்ணிடலாம் வீடு, சரிவா எங்கன்னா வெளியே போகலாம், சரிவா ஏதாச்சும் சாப்பிட்றியா, சரி வேறு எதுனா வாங்கி தரணுமா, அவங்க அழுத நோண்டி நோண்டி இது தேவையில்லாத விஷயத்தில் யோசிச்சுட்டு இருக்கேன், தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்றதை சொல்லி கத்தி நிறுத்ததை விட ஜஸ்ட் அவங்கள ஆறுதல் படுத்துனே ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு கத்துவாங்க, ஒன்றுமே இல்லை விஷயத்து கூட பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்ப அந்த டைம் நீங்களும் அவங்களுக்கு ஈடு கொடுத்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டு அவங்க கத்தி கத்தி அவங்க உடம்புல இருக்க எனர்ஜிலாம் வேஸ்ட்டாக போய் அது குழந்தைக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ அதனால் வந்து பிபி லெவலாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஆர்குமெண்ட்டே வேணாம், அவங்கள ஆறுதல் படுத்த கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கு இப்போது ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லையா, இது இது இருந்தால் பிரச்சனை, அது இருந்தால் பிரச்சனை, ஏதாச்சும் உங்களுக்கு காது போட்டிருக்கோம், யாராச்சும் டெலிவரி ஆனவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும், அதை பற்றின விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லவே கூடாது. அவங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் டெலிவரி பெயின்னு தான், அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களாம், அவங்களுக்கு இவ்வளோ பிளட்டு தேவைப்படுச்சான், இவ்வளோ இவ்வளோ பணம் ஆச்சு. ஸோ இது மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு டெலிவரி பெயின் நார்மலாக இருந்தால் கூட அவங்களுக்கு அது மாதிரி ஆச்சு, எனக்கும் அதே மாதிரி ஆகிடுமோ, எனக்கும் ஒரு வேளை அது மாதிரி குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்கே கூட அவங்களுக்கு வந்து குறைய வச்சிரும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, சில பேர் பாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நீ சமையல் சாப்பிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூட கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்க பாப்பா இருக்குன்னா கூட சமையலாம் சாப்பிட முடியாது. ஒன்ஸ் குழந்தை உள்ளா உருவாயிட்டாங்கன்னா அவங்கள சரியாக சாப்பிடவே முடியாது, ஒரு மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்டாலும் எடுத்து எடுத்துகிட்டு வரும், மூச்சு வரத்துக்கு சோகரமாக இருக்கும், உட்காரத்துக்கு சிரமமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்களால் சப்போர்ட் பண்ண முடியலனா கூட இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க பேசிட்டீங்க அப்படின்றப்போ அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடுத்து, கர்ப்ப காலத்தில் நீங்கள் ஓரளவு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்றப்போ அவங்க கொஞ்சம் ரொம்ப ஆறுதலாக இருப்பாங்க. இப்போ கணவர் இதெல்லாம் கணவன்மார்கள் குழந்தை பிறகுதுன்றதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசம பங்கு இருக்குது, இல்லைங்களா? ஒரு குழந்தை உருவாகிறதுல அதே மாதிரி தான், ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அந்த வழி அவங்க மட்டுமே சுமக்காமல் கூட கணவரும் சேர்ந்து அந்த வழியை சுமந்தீங்க அப்படின்றப்போ அந்த ரெண்டு அந்த ஜேர்னின்றது அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 3 மந்த்தில் அவங்க எப்படி இருக்கணும், 6 மந்தில் எப்படி இருக்கணும், 9th மந்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி, உனக்கு இது பிடிக்குமா செஞ்சு தரவா, அது பிடிக்குமா செஞ்சு தரவா, நீ அவங்க ஒரு வேளை உங்ககிட்ட எதனா ஹோட்டல் ஃபுட்டு கேட்குறாங்க அப்படின்னா கூட, நல்ல ப்ரெக்னன்சி சாக்க வச்சு நல்ல ஹோட்டல் ஃபுட்டு நல்லா சாப்பிட்ற, உன் இஷ்டத்துக்கு இருக்கிற, நினச்ச டைமு தூங்குறேன், இது மாதிரி வார்த்தைகளே சொல்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு டைம் ஃபீவர்னு வச்சுக்கோங்க, ஃபீவர் டைம் நீங்கள் படுக்கணும்னு நினைப்பீங்க, உங்களை யாரும் படுக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களால முடியாத பட்சத்தில் அவங்க படுப்பாங்க. ஒரு குழந்தை உள்ள சமக்குறோன்றப்ப நம்ம உடம்பே வேறு மாதிரி நம்மளுக்கு மாறிடும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ஆறுதலாக இருங்க, அவங்களுக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போங்க. ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறப்ப அவங்க கூட செக்அப் போயிட்டு செக்அப் போவாங்க, அவங்களை தனியாக அமுச்சு வைக்காதீங்க. ஒரு டாக்டர் வந்து அவங்க உடம்புல ஏதாச்சும் வீக்காக இருக்குது, இந்த டேப்லெட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க சிங்கிளாக செக்அப் போனாங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க. ஏன் நீங்கள் கூட போனீங்கன்றப்போ இந்த சத்து கம்மியாக இருக்கா, இந்த டேப்லெட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு காலை நைட் டேப்லெட் உங்களால் முடிஞ்சால் எடுத்து கொடுங்க, இது மாதிரிலாம் பண்ணுறப்போ ஓகே, நம்ம கணவர் நம்மளால் கேராக இருக்காரு, நம்ம பாப்பா ரொம்ப பிளஸ்டு,
நம்ம நம்மளுக்கு இதே மாதிரி தான் ஃபியூச்சர் இருக்கும். அவங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உருவாகும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பாப்பா கூட வயிற்றில் கை வச்சு நீங்களும் கணவரும் பேசுங்க, மனைவி கிட்ட நல்ல ஸ்ட்ராங்கான வார்த்தை சொல்லுங்க, குழந்தைய பற்றி நிறைய பேசுங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம், அது மாதிரி வாங்கலாம், இது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி டாய்ஸ் வாங்கலாம், இது மாதிரி பேசுகிறப்போ உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும். நல்லா ஹாப்பியாக இருங்க, நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. ரொம்ப லாங் டிரைவ் போடலாம் கூட ஜஸ்ட் வீட்டு பக்கத்தில் ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிறது, மாடி மேலே ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிறது, கணவன்மார்கள் வேலைக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு மனைவி பின்னாடி சுத்தலாம் முடியாத தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் வாரத்தில் ஒரு 1 ஹவர் ரொம்ப இருக்கிறது, ரொம்ப வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே கூட்டிகிட்டு போகணும். இந்த டெய்லியுமே இந்த வேலை முடிச்சுட்டு வர ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் உட்காந்து பேசுறது ரொம்ப சிறப்பு. முடியாதவங்களுக்கு இந்த டைம் சொல்கிறேன், முடிஞ்சவங்களுக்கு ரெகுலராகவும் நீங்கள் அவங்களை கவனிச்சிட்டே இருங்க. இப்போலாம் நிறைய குழந்தை வந்து பிறக்காமல் போகிறதுக்கு, உடல் அளவில் குறைபாடுகளுடன் பிறக்கிறதுக்குலாம் நிறைய காரணம் வந்து அவங்க டிப்ரெஷனாக இருக்கிறது மட்டும்தான். அவங்க ஓவர் டிப்ரெஷனால் கூட அவங்க குழந்தை சரியாக பிறக்காமல் சி செக்ஷன் ஆகுது, பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ உங்கள் குழந்தைய நீங்கள் ஹாப்பியாக பார்த்துக்கணுன்றது ஃபஸ்ட்டு உங்கள் மனைவி நீங்கள் ஹாப்பியாக பார்த்துக்கணும் சரிங்களா. அதுக்குன்னு நான் ஒரு ஆண் நான் போய் இந்த வேலையெல்லாம் செய்யலாமா அப்படிலாம் இல்லை. குழந்தைன்றது வந்து எல்லாருக்கும் ஒன்று தான் இல்லையா. குழந்தைய அவங்க வயிற்றில் சுமக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணிங்கன்றப்போ அவங்க ஹாப்பியாக போகிறாங்க. அவங்களுக்கு இப்போ தோசை சாப்பிடணும்னு சொன்னால் ஒரு தோசை. நான் உண்மையிலேயே உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது, எனக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரியாணின்னு ஒரு பேப்பரில் எழுதினாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்னா அது பிரியாணி மட்டும்தான். அதை பார்த்தாவே வாமிட்டு வந்து அப்படியே பிடிச்ச பொருளாக திடீர்னு அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். நிறைய பேர் இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க, என்ன இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் உண்மையாண்டு. ஆனால் உண்மையிலே பிடிச்ச பொருளாக பிடிக்காமல் போயிடும், சும்மா எரிபுரியாவது, சும்மா டென்ஷன் ஆகுது, சும்மா கத்துறது மாதிரி விஷயம் நிறைய நடக்கும். அதை பார்த்து ஓரளவு சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ப்ரெக்னன்சி ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் ப்ரெக்னன்சி ஹாப்பியாக இருக்கும். எங்கேயாச்சும் போகணுன்னு சொல்கிறாங்க, அந்த டைம் அவங்களுக்கு ஏதாச்சும் பர்த்டே வருது, ஏதோ உங்களால் முடிஞ்ச சிறு சிறு ஹெல்ப் பண்ணிங்கனாவே போதும். ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக பயங்கரமாக வேணும் கிடையாது, சும்மா ஒரு தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தா கூட ஹெல்ப் ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இதை பிடிக்கும், அதை பிடிக்குன்றதை பார்த்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மாறிடுவாங்க. இது மோஸ்ட்லி இப்போலாம் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே விட்டுருங்க. நார்மலாக ஒரு கல்யாணம் நடக்க போதுன்றப்போ டிவியில் ஏதாச்சும் கல்யாணம் மாதிரி போட்டாங்கன்னா அது மாதிரி நம்மளுக்கு நடந்தால் ஹாப்பியாக இருக்கும்னு நினைப்போம் இல்லையா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நிறைய சாங்ஸு நிறைய படங்கள்லாம் பார்க்குறப்போ அது கணவன்மார்கள் டிவியில் அவங்க மனைவியை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும், நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி அமையவே இல்லை, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு அதுவே கூட தேவையில்லாத டிப்ரெஷனாக மாறுங்க. அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நீங்கள் வந்து எதையுமே யோசிக்காதீங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஆண்கள் வந்து பெண்கள் மாதிரி கிடையாது, அவங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, வெளிக்காட்ட தெரியாது, நிறைய பேருக்கு அன்பை வந்து சொல்லவே தெரியாது. நம்ம கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு நமக்கு செய்யவே தெரியும். அதனால் நீங்கள் சொல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அவங்க வாய்ஸை வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு என்னன்றது அவங்க புரிய வைங்க. அதேமாதிரி மனைவிமார்க்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட ஜஸ்ட் காது கொடுத்து கேட்டு அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு, ஒருவேளை அவங்க சொன்னது முக்கியமான விஷயமா இருந்து நீங்கள் அது காது கொடுத்து கேட்காமல் இருந்தால் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா. நான் ரீசெண்டாக இல்லை, நான் செகண்ட் பேபி அப்போ என் பிறப்பு பாதையில் வந்து ரொம்ப அரிப்பு எரிச்சல் நம்மச்சுட்டு இருந்துட்டே இருந்துச்சு. பிரெக்னன்சியில் அது வந்து நார்மல் நான் நினச்சி அமைதியாக இருந்தேன். ஜஸ்ட் அதுக்கப்புறம் என் கணவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா அவர் வந்து ஓகேன்னு விட்டார். என் அம்மா கிட்ட சொல்கிறப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க. என் கணவர்கிட்ட 2-3 டைம் சொல்கிறப்போ அது நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். ஹாஸ்பிட்டல் போகிறப்போ அது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டேப்லெட்டு டானிக்லாம் அது கொஞ்ச நாள் இருந்து போச்சு. பிரெக்னன்சி ரொம்ப கஷ்டமாக இருந்து ஒரு 3 மந்த் எனக்கு. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்றப்ப ஹாஸ்பிட்டல் போகலாமா எங்கன்னா கூட்டு அது மாதிரி கேட்டிங்கன்னா ஓகே இது ஹாஸ்பிட்டல் போகிற அளவு ஏதாவது உங்களுக்கும் தெரியாது அது முக்கியமான விஷயம் தான். இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. இது எல்லாமே வந்து நீங்கள் அவங்கள வந்து கண்டிப்பாக ஒரு குழந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று முடியலனா டக்குன்னு உங்களை வந்து அவங்க தான் பார்க்குறவங்களாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை செய்ய செய்யன்னு நீங்கள் கேட்க வேண்டியதில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் பார்ப்பாங்க, உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கவனிக்கிற டைம் இது மட்டும் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அவங்களை எப்போ கவனிக்க போகிறீங்க இல்லைங்களா. குழந்தை பிறந்தப்புறம் வந்து குழந்தை வளர்க்குறது, ஓடுறது, சோறு ஊட்டுறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, வேலைக்கு அனுப்புறது, காலேஜுக்கு அனுப்புறது, இதே ரொட்டீனாக அவங்க ஓடிட்டு 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 அவங்க லைஃபே ஃபுல்லாக நீங்களும் வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, போயிட்டு வர்றது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்யூன்யமான நேரமே இது மட்டும்தான். இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க. சும்மா சும்மா சண்டை போட்டுக்காதீங்க, சும்மா சும்மா கத்திக்காதீங்க, நல்ல வார்த்தைங்களே பேசிக்கோங்க. குழந்தைக்கு அழகான ஒரு செல்ல பேர் வச்சுக்கோங்க, ரெண்டு பேருமே அந்த செல்ல பேர் வச்சு அப்போ கூப்பிட்டுட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு சமைக்க தெரிஞ்சுன்னா கணவன்மார்கள் ஏதாச்சும் சின்ன சாப்பாடு அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க, ஃப்ரூட்ஸ் வெட்டி கொடுங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டீங்கன்னா கூட அங்கே போயிட்டு ஒரு கால் பண்ணி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, மாத்திரை போட்டியான்ற ஒரு வார்த்தை ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபோன் பண்ணி கேளுங்க. இன்றைக்கி ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமான்னு வரப்போ கேளுங்க.
ஓகே நீ தனியாக இருக்கியா, அம்மா வீட்டுக்கு போறியா, உங்கள் அம்மா வர வைக்க, ஏதோ ஒன்று ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன பேசுனா உங்கள் மனைவி ஹாப்பியாகணும், ஹாப்பியாகவாங்க தெரிஞ்சு உங்கள் பேச தெரிஞ்சு கண்டிப்பாக பேசுங்க, பேசாமல் இருக்காதிங்க. எவ்வளோ ஒர்க் பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு கவனிச்சுக்கோங்க, ஏன்னா உங்கள் ஜென்ரேஷன் உங்களுக்கு அப்புறம் உங்களை உங்கள் பேரை சொல்லி உங்களை அப்பான்னு சொல்லி உங்களை அம்மான்னு சொல்லி வரப்போகிற குழந்தை அது. ஸோ அந்த குழந்தை பிறக்கிறப்ப ரொம்ப ஹாப்பி ஹெல்த்தியாக நல்லா கொழு கொழுன்னு நல்லா ஹெல்த்தியாக செமையாக பிறக்கணுமா, பிறக்கிறப்ப ஒரு மாதிரி அமைதியாக டல்லாக பிறக்கணுமா, அது எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.